செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், நான் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு பதவியேற்றது போல் வைத்திலிங்கம் கூறியிருக்கின்றார். ஆனால் என் மகனுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததும், 2016 என்னை வெல்லை வைத்து அமைச்சராக்கியதும் ஜெயலலிதாதான். அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கி பேசக்கூடாது. இதனைத்தான் எனது அறிக்கையிலும் கூறியிருந்தேன். எனது நெருங்கிய நண்பர் வைத்திலிங்கம் அவர் இப்படி தரம் தாழ்ந்து போய்விட்டாரே என்பதுதான் எனக்கு சோகமாக இருக்கிறது. கர்ணன் படத்தில் வரும் பாடலில் சேராத இடமெல்லாம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா என்று வரும். அதுபோல் வைத்திலிங்கம் வஞ்சத்தில் வீழ்ந்துவிட்டார். அவர் மீண்டும் எங்கள் பக்கம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான வைத்திலிங்கத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு நேரடியாக அழைப்பு விடுத்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. நேயர்களே, எடப்பாடி பக்கம் வைத்திலிங்கம் சென்றுவிட்டால் அது அவருக்கு நன்மையா அல்லது பன்னீரோடியே இருந்து விடலாமா? இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.